உங்களுக்கு தெரிந்த ஆணொருவர் துஷ்பிரயோகம் செய்கின்றார். ஆனால் என்ன செய்வது என்று தெரியாமல் கவலைப்படுகிறீர்களா? துஷ்பிரயோகம் என்பது ஒரு நபர் மற்றொரு நபரை பயம், அச்சுறுத்தல்கள் அல்லது வன்முறையை பயன்படுத்தி கட்டுப்படுத்த முயற்சிப்பதாகும். துஷ்பிரயோகம் உடல் ரீதியானது மட்டுமன்று, அது பாலியல், உணர்ச்சி, வாய்மொழி, மனநிலை, ஆன்மீகம் அல்லது நிதி ரீதியானதாக இருக்கலாம். துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகின்ற 10 பேரில் 8 பேர் பெண்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. எந்த ஒரு வயதிலும், வருமான குழுவிலும், இனத்திலும், மதத்திலும், எந்த ஒரு ஆற்றலையும், பாலியல் ஆர்வத்தையும், பாலின அடையாளத்தையும், கல்வியையும் கொண்ட பெண்கள் துஷ்பிரயோகத்தினால் பாதிக்கப்பட முடியும். இங்கு முக்கிய விடயம் அடையாளம் கண்டு பதில் நடவடிக்கை எடுத்து முறைப்பாடு செய்வதாகும். முதலில் நீங்கள் பெண் துஷ்பிரயோகத்தின் அறிகுறிகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணின் உடம்பில் காயங்கள் இருந்து அவள் அவற்றை மறைக்க முற்படுவாளாயின், அல்லது தனது காயங்களுக்கு போலியான காரணங்களை கூறுவாளாயின், அவள் துஷ்பிரயோகம் நிகழும் உறவு ஒன்றை வைத்திருக்கக்கூடும். உடற்காயங்கள் மிகவும் தெளிவாக காணக்கூடிய எச்சரிக்கை அடையாளங்களாக உள்ள அதே வேளையில் தேடி பார்க்க வேண்டிய ஏனைய விடயங்களும் உள்ளன. அவள் தனது துணையின் கடுமையான நடத்தைக்கு மன்னிப்பு கோர முடியும், அல்லது நண்பர்களிடமிருந்தும் குடும்பத்திலிருந்தும் ஒதுங்க முயற்சிக்க முடியும். அவன் அருகில் உள்ள போது பதட்டத்துடன் காணப்படவோ அல்லது அடிக்கடி நோய்வாய்ப்படவோ முடியும். சில சூழ்நிலைகளில் கடுமையாக காயமடைவதற்கான அல்லது மரணிப்பதற்கான அதிக அபாய சாத்தியங்கள் காணப்படும். பின்வருவன காணப்படுமாயின் அவள் எதிர்நோக்கும் அபாயம் பெரியதாக இருக்க முடியும். அவள் அண்மையில் தான் பிரிந்து வாழ்பவளாக அல்லது வீட்டை விட்டு செல்வதற்கு திட்டமிடுபவளாக இருத்தல், தனது உயிருக்கும் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக அவள் பயப்படுதல், அவள் ஒரு பாதுகாப்பு பொறுப்பு போராட்டத்தில் இருத்தல், அல்லது அவளுக்கு முன்னிய உறவின் மூலம் பிள்ளைகள் இருத்தல், அவள் மற்றொரு உறவில் சம்பந்தப்பட்டிருத்தல், அவளுக்கு கனடாவில் குடும்பமோ நண்பர்களோ இல்லாதிருத்தல், அல்லது அவள் ஆங்கிலம் அல்லது பிரெஞ்சு மொழி பேச முடியாதவளாக இருத்தல், அல்லது கனடாவின் சட்டபூர்வமான ஒரு வசிப்பாளராக இல்லாதிருத்தல் என்பன போன்ற தடங்கல்களை எதிர்நோக்குதல். நீங்கள் துஷ்பிரயோகத்தின் அறிகுறிகளை அடையாளம் கண்டால் நீங்கள் அந்த பெண்ணுக்கு பதில் கொடுக்க வேண்டும். அவள் அமைதியாகவும் தனித்தும் இருக்கும் போது அவளுடன் பேசுவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். அவளுடைய துணையின் நடத்தையை அவளால் கட்டுப்படுத்த முடியாது என்றும் அந்த துஷ்பிரயோகத்திற்கு அவள் பொறுப்பல்ல என்றும் அவளுக்கு நினைவுபடுத்துங்கள். அவள் துஷ்பிரயோகம் செய்தவிடமிருந்து பிரிந்து வாழ்வதற்கு நினைக்கிறாள் எனின் நீங்கள் அவளுக்கு உதவுவதாக கூறுங்கள். ஒரு துஷ்பிரயோக நிலையை விட்டு வெளியேறுவது அவளுக்கு மிக அபாயமான நேரங்களாக இருக்கும். எனவே அவளுக்கு உதவி கிடைப்பது முக்கியமானதாகும். அவள் விரும்புவாளாயின் ஒரு சமுதாய முகவர் மூலம் உதவி பெறுமாறு அவளை உற்சாகப்படுத்துங்கள். அவர்கள் ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கி அதனை தொடர்ச்சியான முறையில் மீளாய்வு செய்வதற்கு உதவுவார்கள். ஏனென்றால் துஷ்பிரயோக சூழ்நிலைகளும் அபாய சாத்தியங்களும் மிக விரைவாக மாற்றமடைய முடியும். பல வித்தியாசமான சூழ்நிலைகளுக்கான பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்க முடியும். சமுதாய முகவர் நிறுவனங்களிலுள்ள சேவை வழங்குநர்கள் ஒரு பெண் தனது சொந்த பாதுகாப்பையும் தனது பிள்ளைகளின் பாதுகாப்பையும் அதிகரிப்பதற்கு செய்ய முடியுமான விடயங்களை அடையாளம் காண்பதற்கு உதவுவதற்கு பயிற்றப்பட்டவர்களாவர். துஷ்பிரயோகக்காரருடன் வாழும்போது பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான சில உதவி குறிப்புகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு பணிநதம் சூழ்நிலைக்கு அனைத்து உதவி குறிப்புகளும் பொருந்தாதவையாக இருக்க முடியும். வீட்டில் எதனை முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அவளே சிறப்பாக தீர்மானிக்க முடியும் என்று அவளிடம் கூறுங்கள். வீட்டில் இருப்பது பாதுகாப்பாக இருக்குமா என்று அவளிடம் கேட்டு முக்கியமான ஆவணங்கள் மற்றும் பொருட்களை கொண்ட ஒரு சிறிய பைப் பொதியை செய்து அதனை வீட்டில் வைத்திருக்குமாறு அவளை தூண்டுங்கள். முக்கியமான ஆவணங்களில் அடையாள ஆவணங்கள், வங்கி அட்டைகள், குடும்பத்தின் சொத்துக்களுடன் தொடர்புடைய நிதி சார்ந்த பத்திரங்கள், அவளுடைய இறுதியான கனேரிய வருமான வரி விவரத் திரட்டு, சாவிகள், மருந்துகள், துஷ்பிரயோகக்காரனுடையதும் பிள்ளைகளினதும் படங்கள், கடவுச்சீட்டுகள், சுகாதார அட்டைகள், தனிப்பட்ட முகவரி அல்லது தொலைபேசி புத்தகம், குடிபெயர்வு பத்திரங்கள், ஈடு அல்லது வாடகை தகவல்கள், கட்டுப்படுத்தற் கட்டளைகள் மற்றும் சமாதான முறிகள் போன்ற சட்ட ஆவணங்கள் உள்ளடங்க முடியும். அவளிடம் கார் ஒன்று இருக்குமாயின் அதில் எரிபொருள் நிரப்பி வைக்குமாறு உற்சாகப்படுத்துங்கள். அத்துடன் செல்லிட பேசி ஒன்றையும் சாவிகளையும் சிறிதளவு பணத்தையும் பாதுகாப்பான இடம் ஒன்றில் மறைத்து வைக்குமாறும் அவளை தூண்டுங்கள். இந்த பொருட்களை வீட்டில் வைப்பது பாதுகாப்பானது அல்ல என்றிருந்தால் அவற்றை பிரதி எடுத்துக்கொண்டு அவள் நம்பக்கூடிய ஒருவரிடம் ஒப்படைக்குமாறு ஆலோசனை கூறுங்கள். அபாய அறிவிப்பை செய்யக்கூடிய இரகசிய சொல் ஒன்றை அல்லது வழிமுறை ஒன்றை துஷ்பிரயோகம் நிகழ்வதை கேட்டால் காவல் நிலையத்திற்கு அழைப்பதற்கு அவள் உங்களுக்கு அல்லது நம்பக்கூடிய ஒருவரை ஏற்பாடு செய்யுங்கள். துஷ்பிரயோகம் நிகழக்கூடிய குடும்ப அலகில் பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு திட்டமிடுவது முக்கியமானதாகும். பாதுகாப்பு திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு அவளுக்கு உதவக்கூடிய சேவை வழங்குநர் ஒருவரை தொடர்பு கொள்வதற்கு அவளுக்கு உதவுங்கள்.
துஷ்பிரயோகம் அவர்கள் விரும்புவர்கள் மூலம் நிகழ்ந்தாலும் கூட அது ஒருபோதும் சரியானதாக முடியாது என்று தனது பிள்ளைகளுக்கு கூறுவதற்கு அவளை தூண்டுங்கள். துஷ்பிரயோகம் அவர்களுடைய தவறு அல்ல என்றும், துஷ்பிரயோகம் நிகழும் இடத்தில் இருக்கும்போது பாதுகாப்பாக இருப்பது முக்கியமானது என்றும் அவர்களுக்கு போதியுங்கள். வன்முறை நிகழும் போது இடையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று அவர்களுக்கு கூறுங்கள். நீங்கள் அந்த பெண்ணுடன் பேச முடியுமான ஏனைய பாதுகாப்பு உதவி குறிப்புகளில் துஷ்பிரயோகம் உடல் சம்பந்தமான வன்முறையாக தீவிரமடைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதும் உள்ளடங்கும். உதாரணமாக, சாத்தியமாயின் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் காணப்படும் சமையலறை, வேலைத்தளம் அல்லது குளியலறை போன்ற பிரதேசங்களை விட்டு வெளியேறும் இடமொன்றின் அருகே செல்லுங்கள். உடல் சார்ந்த துஷ்பிரயோகத்தினால் ஏற்பட்ட ஏதேனும் காயங்கள் இருப்பின் அவற்றை புகைப்படம் எடுத்து நண்பர் ஒருவருக்கு அனுப்புவதில் கவனம் செலுத்துமாறு அவளிடம் கூறுங்கள். அவ்வாறு அனுப்பியதன் பின்னர் புகைப்படங்களை அழித்து விடுமாறு அவளுக்கு நினைவூட்டுங்கள். அல்லது அவள் நம்பக்கூடிய ஒருவரிடம் தங்களுடைய தொலைபேசியின் மூலம் புகைப்படங்களை எடுக்குமாறு கூற முடியும். பாதுகாப்பானதாக இருக்குமாயின் அனைத்து வன்முறையின் திகதிகளையும் நிகழ்வுகளையும் அச்சுறுத்தல்களையும் ஏதேனும் சாட்சியங்களையும் குறித்து பதிவொன்றை பேணி வருவது தொடர்பில் அவள் சிந்திக்க முடியும். அந்த தினக்குறிப்பேடு துஷ்பிரயோகக்காரனால் கண்டுபிடிக்க முடியாத இடமொன்றில் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும். இந்த உதவி குறிப்புகள் வெறும் ஆலோசனைகளாகும் என்றும், என்ன செய்வது என்று தீர்மானிக்கும் போது அவள் எப்போதும் தனது பாதுகாப்பை பற்றி மனதில் வைத்திருக்க வேண்டும் என்றும் மீள் வலியுறுத்துங்கள். துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட பெண்ணிடம் அவளுக்கு உதவி வழங்கி அவளை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய சேவைகள் உள்ளன என்று அவளுக்கு கூறுங்கள். அவள் பாதுகாப்பு திட்டமிடல் மூலம் தனக்கு உதவக்கூடிய சேவை வழங்குனர் ஒருவரை பார்க்கச் செல்ல விரும்புவாளாயின், நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான உதவி அழைப்புச் சேவை 1-866-863-0511 ஊடாக அழைக்க முடியும். அவர்கள் உள்ளூர் வளங்களை பற்றிய தகவல்களை ஒரு நாளில் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் வழங்குகின்றார்கள். மேலும் அவர்கள் 154க்கும் மேற்பட்ட மொழிகளில் ஆலோசனைகளும் தகவல்களும் வழங்குவதுடன் அவர்களால் உங்களுக்கு உதவி பெறுவதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்குமான சரியான வழியை சொல்ல முடியும். அவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் எந்த ஒன்றும் இரகசியமானதாக இருக்கும். அவள் பாலியல் தாக்குதல், வீட்டு வன்முறை, சிகிச்சை நிலையங்களின் வலையமைப்பொன்றை கொண்டுள்ள ஒன்டாரியோ முழுவதிலும் உள்ள 35 மருத்துவமனைகளில் ஒன்றுக்கு செல்ல முடியும். ஒவ்வொரு நிலையமும் பாலியல் தாக்குதலை அல்லது வீட்டு வன்முறையை அனுபவித்த அனைத்து ஆட்களுக்கும் அவசர மருத்துவ சிகிச்சையும் உணர்வு சார்ந்த உதவிகளையும் வழங்கும் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்கள், தாதிமார்கள் மற்றும் உளவள ஆலோசகர்களின் குழு ஒன்றை கொண்டிருக்கும். அவர்களுடைய சேவைகள் இரகசியத்தன்மையை பாதுகாக்கக்கூடியவையும் கட்டணமின்றி இலவசமாக வழங்கப்படுபவையும் ஆகும். அவர்கள் ஆங்கிலம் பேசாத பெண்களுக்காக மொழிபெயர்ப்பாளர் ஒருவரை ஏற்பாடு செய்வர். உங்களுக்கு அருகிலுள்ள நிலையமொன்றை கண்டுபிடிப்பதற்கு சிறந்த வழி அவர்களுடைய இணையதளத்துக்கு செல்வதாகும். அல்லது தகவல்களை பெறுவதற்கு தாக்கப்பட்ட பெண்களுக்கான உதவி அழைப்புச் சேவைக்கு 1-866-863-0511 இலக்கத்தினூடாக அழைக்க முடியும். ஒரு பெண் தாக்கப்பட்ட பெண்களுக்கான உதவி அழைப்புச் சேவைக்கு அழைப்பை ஏற்படுத்தி பெண்களுக்கான புகலிடம் ஒன்றில் அல்லது உள்ளூர் சமுதாய நிறுவனம் ஒன்றில் உதவி கோருவாராயின் அழைப்பு வரலாற்றை அழித்து விடுமாறு அவளுக்கு நினைவுபடுத்துங்கள். அவசர நிலையின் போது 911க்கு அழைக்குமாறு அந்த பெண்ணிடம் கூறுங்கள். துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட பெண் அந்த நிகழ்வை பற்றி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யவும் விரும்பலாம். பின்னர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதற்கு தகவல்கள் காரணமாக அமையும் என்பதனால் பெண்கள் துஷ்பிரயோகம் தொடர்பில் நிபுணத்துவம் பெற்ற உத்தியோகத்தர் ஒருவரை கேளுங்கள். அவளுக்கு கனடாவில் சட்ட அந்தஸ்து இல்லாதிருக்கவும் அதனால் அவள் காவல் நிலையத்துடன் தொடர்புபடுவதற்கு பயப்படவும் முடியும் என்பதை தயவு செய்து மனதில் கொள்ளுங்கள். தயவு செய்து அவளுடைய விருப்பங்களுக்கு மதிப்பளியுங்கள். அவள் தனது துணைவருக்கு தென்படாமல் மறைத்து வைக்கக்கூடிய அபாய அறிவிப்பு பொத்தான் ஒன்றை அல்லது செல்லிட தொலைபேசி ஒன்றை வழங்குமாறு அவர்களிடம் கோர முடியும். உங்களுடைய சொந்த பாதுகாப்புக்காக தாக்குதலின் நடுவில் செல்ல வேண்டாம். ஒரு அவசர நிலை அல்லது உயிருக்கு அச்சுறுத்தலான ஒரு நிலை காணப்படுமாயின் 911க்கு அழையுங்கள். ஒரு பெண் பிரச்சனைக்குள் இருந்தால் அவள் உதவி கேட்பதற்கும் பயப்படக்கூடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண் துஷ்பிரயோகத்தின் அறிகுறிகளை தொடர்ச்சியாக அவதானித்து வாருங்கள். உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாவிட்டால் ஆலோசனை பெறுவதற்கு 1-866-863-0511க்கு அழையுங்கள். துஷ்பிரயோகத்தை காணும்போது அதனை கண்டும் காணாததும் போல் இருக்க வேண்டாம். அதற்கு ஏதாவது செய்யுங்கள்.